ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு 10 நம்பர் ஒன்று சொல்லுங்கிற செக்மெண்ட்டில் டாப் 5 அண்டர் ரேட்டட் கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். எல்லாமே ஒர்த் டூ வாட்ச். ஆனால் சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவிஸை மட்டும்தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். மறக்காமல் டிஸ்லைக் அடிச்சு என் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஃபி 2022 தமிழில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இனியாக தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி கலர்ஸ் தமிழில் டேரக்டாக டிவியில் ப்ரீமியர் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. எத்தனை பேர் பார்த்தீங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காஃபி மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் அண்ணன் தங்கச்சியாக இருக்காங்க. ஒரு நார்மலாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கதையோட ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா போலீஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தும், போலீஸ் ட்ரைனிங் வரைக்கும் போயிட்டு செலக்ட் ஆக முடியாத ஒரு டைமில் கேப் டிரைவராக ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் தி சேம் டைம் பேரலலாக அவங்க தம்பிக்கு வேலை கிடச்சி பெங்களூருக்கு போகிற அந்த ஒரு டைமில் பார்த்திங்கன்னா, ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுற கேங் மூலிமா கதையோட ஹீரோ கடத்தப்படுறாரு. நம்ம கதையோட ஹீரோயின் ஹீரோவானா அவங்க தம்பியை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி என்ன, அந்த தம்பியை கடத்தினது யாருங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஆவரேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் இந்த காஃபி. இந்த காஃபி மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.5 out of 10. சூப் ரெவெஞ்ச் ஆஃப் ஆர்டர்ஸ் 2022 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. துல்கர் சல்மான், சன்னி டியோல்னு ஏகப்பட்ட பேர் லீடில் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ மும்பையில் ஒரு மிகப்பெரிய சைக்கோவாக இருக்கார். அவர் யாரை செலக்ட் பண்ணி கொலை பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மும்பையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அதை ரிவ்யூ பண்ணக்கூடிய மிகப்பெரிய பாப்புலரான ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒருத்தராக கொலை பண்ணுறாரு. நம்ம கதையோட ஹீரோவான போலீஸ் ஆஃபீஸரை இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு வராரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், இதெல்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கிறத நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, நம்ம கதையோட ஹீரோ கண்டினியூஸாக கொலையும் பண்ணிக்கிட்டு பேரலாக எதுக்கு ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல தனியா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஒர்த் த்ரூ வாட்ச் கிரைம் த்ரில்லர் மூவி தான் நான் சஜஸ்ட் பண்றேன். 18+ மூவி தான், வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தனியா பாருங்க. சூப் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 7.9 out of 10. மான்ஸ்டர் மோகன்லால் நடிச்ச ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. மான்ஸ்டர் மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ லக்கி சிங் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வராரு. அந்த மாதிரி டைமில் அவரை பிக் பண்ண வந்த ஒரு ஷீ கால் டாக்ஸி டிரைவரான நம்ம கதையோட ஹீரோயின் கூட ஹீரோ டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். அவரோட ஃப்ளாட்டை விற்கணும்னு வந்தவர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அன்றைக்கி தான் வெட்டிங் ஆனிவர்சரி இருக்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு கிலோ கேக் வாங்கிட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோகன்லால் ஹீரோயினோட ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுறாரு. இதை ஏன் பண்ணுறாரு, எதுக்காக பண்ணுறாரு, போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய அவர் எதுக்கு ட்ராமா பண்றாரு, ஹீரோயின் என்ன வில்லத்தனம் பண்ணாங்க, அதை எப்படி மோகன்லால் கண்டுபிடிக்கிறது, சொசைட்டிக்கு என்ன சோசியல் மெசேஜ் இந்த மூவியோட கிளைமேக்ஸ்ல சொல்லிருக்காங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போர் அடிச்சா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மோகன்லால் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல கொண்டாடுவீங்கன்னு சொல்றேன். இது வந்து ஒரு 18+ மூவி, யூஎஸ் சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. பட் லிப்லாக் சீன்ஸ் அண்ட் லெஸ்பியனை பத்தி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறதுனால தனியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் சஜஸ்ட் பண்றேன். இந்த மான்ஸ்டர் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6.7 out of 10. பரோல் 2022 தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ் கார்த்தி, லிங்கான் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ லிங்கா பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு ஆயுள் தண்டனை கைதியாக ஜெயிலில் இருக்காரு. அவரை பரோலில் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிற தம்பி, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மா இறந்து போனதை காரணம் கட்டி அண்ணனை பரோல்லேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ட்ராஜடி என்ன, அண்ணன் தம்பிக்கு நடுவில் என்ன பிரச்சனை இருக்குது, அம்மா எப்படி இறந்து போனாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமே ஜெயிலில் இருக்கக்கூடிய அண்ணன் எதுக்கு பரோலில் வராமல் பிரச்சனை பண்ணுறாரு, அம்மாக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணி முடிச்சாரா இல்லையா, பரோலில் எடுக்கிறதுக்காக தம்பி என்னென்ன கஷ்டப்படுறாரு, அதுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய ட்ராஜடி என்ன, எதுக்காக அண்ணன் ஜெயிலுக்கு போனாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்த் த்ரூ வாட்ச் டீசென்ட் த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். பரோல், இந்த பரோல் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ மெரல் 2022 தமிழில் ரிலீஸ் ஆன ஸ்லாஷர் த்ரில்லர் மூவி. இந்த மூவியில் யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பரத், வாணிபோஜன், கே எஸ் ரவிக்குமார்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயினு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, ஒரு நார்மலாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹீரோயினுக்கு ஒரு கெட்ட கனவு வருது, அதில் புருஷன் இறந்தாத மாதிரி கனவு கண்டுறாங்க. அந்த கனவு பழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி குலதெய்வம் ஊரில் இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஃபேமிலியோடு கிளம்பி போகிற இடத்துல அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன, திரும்ப வர பக்கம்லாம் கண்ணி வெடியாக இருக்குங்கிற மாதிரி க்ரைம் த்ரில்லரில் ஸ்டார்ட் ஆன மூவி சஸ்பென்ஸ் த்ரில்லராக மாறி, ஹாரர் த்ரில்லராக மாறி, கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் சொல்கிறோன்னு சொல்லி அண்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு மர்டர் பண்ணி அங்கேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. யார் மேலே பழி போட்டாங்க, அவங்க யாரை மர்டர் பண்ணுங்க, இவங்களை யார் மர்டர் பண்ண வரதா சொல்லி இவங்க கதை கட்டினாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும்.
வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஆவரேஜ் த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மிரல் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம்னு கேட்டீங்கன்னா 6.5 out of 10. ஸோ நான் சொன்ன 5 அண்டர் ரேட்டட் அன்நோட்டிஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த 5 மூவியில் எந்த மூவி நீங்கள் பார்க்கல, எந்த மூவி பார்த்துட்டீங்க, இன்னும் வேற என்னென்ன அண்டர் ரேட்டட் கிரைம் த்ரில்லர் மூவிஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு என் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை பை, சீ யூ, அண்ட் லவ் யூ ஆல்.